நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில போன தடவை கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பர்பா மாமியுடைய வீட்டில் கொண்டாடி முடிச்சோம். அதே மாதிரி இப்பவும் லாக்டவுன் கண்டினியூ ஆகுது அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலையும் நம்ம மாமி அவங்க வீட்லயே சூப்பர்பா செலிப்ரேட் பண்ண போறோம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. விஷ் யூ ஹாப்பி விநாயக சதுர்த்தி. நேயர்களுக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இதுவும் நம்ம வந்து நாலாவது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையாமா? சூப்பர்வா. ஸோ என்னதான் லாக்டவுன் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம விடாமல் வந்து நம்மளுடைய ருசிக்கெல்லாம் வாங்க நம்மளுடைய டீமோட சேர்ந்து கொண்டாடிட்டே தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கெலாம் நம்ம ஸ்பெஷலாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறையா வந்து கமெண்ட்ஸ் வந்து உங்களை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு என்ன பிரசாதங்கள்லாம் காத்துட்டு இருக்கு? இதுலயுமே நான் வந்து எதுவுமே வெளியில போய் வாங்காத வீட்டுல இருக்கிறத வச்சுட்டே பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன். சரிமா, நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்குன்னு கேட்டேன்னா ஃப்ரைட் மோதகம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பயத்தம்பருப்பு காரக்குழம்பு. அதாவது பூர்ணம் பயத்தம்பருப்பு பூர்ணம் பண்ணி அது மேல் மாவு பண்ணி அதுக்குள்ளே வச்சு வேட்டில் வச்சு எடுக்கணும். சரிங்க. ஸோ அது நல்ல காரசாரமாக இருக்கும். இது இந்த ஃப்ரைட் மோதகம் வந்து இனிப்பாங்க. சூப்பர். ஸோ ரெண்டுமே இன்னைக்கு அதே மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி கொஞ்சம் முடியாத போது உட்காந்துக்கிறேன். எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். யாருமே தப்பா நினைக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே உங்க ஹெல்த்த பத்தியும் நான் ரொம்ப கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேம்மா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரைட் மோதகத்துக்கு உண்டான மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சிரோட்டி ரவான்னு ஒன்று கிடைக்கும், அது கிடைச்சு அதில் பண்ணினா ஓகே, அப்படி இல்லையா கோதுமை மாவு பெஸ்ட்டு. கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன் ஒரு கப்பு. அதில் நார்மல் ரவா தான் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு. இது என்ன சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கிற மாதிரி பிசைஞ்சிடலாம். தண்ணி தெரியும். கோதுமை மாவு ரவை நெய் சேர்த்துருக்காங்க. ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிணைக்கிறாங்க. இது கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிடலாம். ஏன்னு கேட்டேன்னா ரவை வந்து தண்ணி இழுத்துக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே டைட் ஆகிடுவது. இது என்ன இதுக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா இதை தான் வந்து மோதகம் அப்படின்னே சொல்லுவா. கணபதி ஹோமத்துக்கெல்லாம் இந்த இதை தான் பண்ணுவா, பண்ணி அதுதான் ஹோமத்தில் போடுவா. ஸோ அன்னைக்கு பண்ண முடியாது எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தின்னு முத நாளே கூட இதை பண்ணி வச்சுன்னு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பூர்ணம் பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா துருகின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்கோ. 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்கோ. அதுக்கு 1/4 கப்பு வெல்லம். வெல்லத்தை வந்து இது மாதிரி ஆர்கானிக் ஷாப்பு இல்லைன்னா நல்ல வெல்லம் வந்து மண் இருக்கும் அப்படின்னா ஒரு தடவை கரைச்சிட்டும் வடிகட்டிட்டும் இதை இது பண்ணிக்கலாம். இதில் கல் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. நல்ல நான் இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். 1 கப்பு தேங்காய்க்கு 1/4 கப்பு வெல்லம். சந்திர விநாயகர் சதுர்த்தியும் சிம்பிளாகவேவா? ஆ, சிம்பிளே தான். ஸோ சிம்பிள்னா இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் நினைக்கிறீங்கம்மா? சிம்பிளாக அது மாதிரி நம்மளே வீட்லேயே கொஞ்சம் கிளே வச்சு விநாயகரை பண்ணி இந்த மாதிரி நைவேத்தியம்லாம் வீட்டில் பண்ணி நம்மளே கையால் கலர் பேப்பர் வாங்கி கூட பண்ணி பண்ணலான்னு. அது ஏன் கிளேயில் வந்து நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா பழைய நாள்லலாம் அதுதான் பண்ணிட்டு இருந்தா. அது எதுக்குன்னு கேட்டேன்னா பழைய நாள்லலாம் கிராமத்துலலாம் கிணறு கம்மா ஆறு அந்த மாதிரி இதில் தான் போய் விசர்ஜனை பண்ணுவாள். இப்போ தான் நம்ம போய் கடலில் போடுறோம். ஆக்சுவலி
இது போடுறதுக்கு உண்டான தாத்பரியம் என்னன்னு கேட்டேன்னா, பின்னாடி வரப்போறது மழை நாட்கள். மழை தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போகாத இருக்கிறதுக்கோசரம் இது சதுப்பு நிலமாக காப்பாற்றும். அதுக்கோசரம் தான் அந்த நாளில் இதெல்லாம் ஏற்படுத்தினா நமக்கு அதோட இதெல்லாம் எதுவும் தெரியறதில்ல, அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது ரெடி ஆகிட்டு பாத்தேனாலே தெரியும் தண்ணி நீளம் இல்லாமல் அந்த ஜம்முன்னு இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். அடுப்பு அடிச்சு வைப்பா. இப்போ இந்த மோதகத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். சின்னதாக மாவெடுத்துக்குவோம். எண்ணெய் ஆர் நெய் ஏதானு ஒன்று தடவிக்கோங்க, ஆனால் வந்து மாவு வேண்டாம். அப்புறம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா நிறைய நாள் இது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும். அப்படியே இந்த ஃப்ரைடு மோதகத்துக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ரவை சேர்த்தாங்க, ஒரு சிட்டிக உப்பு ஆட் பண்ணாங்க, நெய் சேர்த்துட்டாங்க, இதெல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாங்க. ஸோ அந்த மாவு நல்லா ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கான உள்ளே வைக்கக்கூடிய பூரணம், அதுக்கு வந்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கிட்டாங்க. அந்த தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறிட்டே இருந்தாங்க. ஸோ பூரணம் தயாரானதும் இந்த மாதிரி மோதகமாக செஞ்சு இப்போ அடுத்து தான் பொரித்து எடுக்க போகிறாங்க. சும்மா மோதகம் ரெடியா? ரெடியாகிடுமா. நம்ம பண்ணினதுக்கு கொஞ்சம் பத்து குழந்தை வந்து சூப்பர். ஸோ அது சைஸுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, சின்ன சின்னதாக. இது இந்த சைஸில் தான் செய்யணும் இல்லைம்மா? ஆமாம், அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு வேக வைக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப டைம் ஆகும். எண்ணெயை விட்டுக்கலாம், ஆனால் இதுக்கு பேர் வந்து நெய் குழம்பு. அதனால் சுவாமி ஏமாத்துறதுக்கோசரம் ஒரே ஒரு ஸ்பூன். சுவாமியை நம்மளால் ஏமாற்ற முடியாது, எப்படி இருந்தாலும் அது வேறு விஷயம். ஸோ இல்லைன்னா இது முழுக்க நெய்யில் தான் பொரிக்கணுமா? ஆக்சுவலி ஹோமத்துக்கு பண்ணுறச்செல்லாம் நெய்யில் தான் பொரிப்பான். நெய் வச்சு நெய்யில் தான் ஃபுல்லாக பொரிச்சிடுவோம். ஓகே. அட் த சேம் டைம் இந்த ஆயிரத்தெட்டு கொழக்கட்டைலாம் வேண்டிய பார்ப்பது எல்லாம் நாளாமே பண்ணியிருக்கேன். அந்த ஆயிரத்தெட்டு கொழக்கட்டை எல்லாம் இப்படி தான் நெய்யில் நெய்யில் தான். அதான் அது வந்து என்னென்னா பெருசாக சப்பாத்தி மாதிரிட்டு அதில் என்ன ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு அதில் வந்து இத்திர அழகாக கட் பண்ணி பண்ணிவிடுவோம். இட் வில் டேக் டைம், ஒரு ஒத்தராக முடியாது. ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பண்ணால் ஆயிரத்தெட்டு கொழக்கட்டை பண்ணலாம். பட் இந்த கொழக்கட்டை ஆயிரத்தெட்டு கொழக்கட்டை பண்ணுறோம் நம்ம வேண்டின்னு பண்ணினோன்னா சித்தி விநாயகர் எல்லா காரியங்களையும் சித்தி பெற செய்வர் நிச்சயம். ஸோ இது காஞ்சிடுத்தும் இதில் போடலாம். போடுறச்சு இந்த மூக்கு போர்ஷன் இருக்குல்ல இதை கவுத்து போடுவோம், ஏன்னா அதுதான் லேட் ஆகும் பொரியறதுக்கு. அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும். முக்கியமான விஷயம் நெய்யில் தான் பொரிக்கணும் அப்படின்னீங்களே, ஸோ பட்ஜெட் எங்கேயோ போயிடாதுமா? அது கரெக்டு. இப்போ இப்போ நம்ம நெய்யில் பொரிக்கிறோம், இல்லை நீங்கள் அந்த பூஜை நெய் வந்து சுத்திக்கின்னு எப்பயுமே நான் சொல்லுவேன் இல்லையா, அன்ன சுத்தி எதா இருந்தாலும் சுத்தம் பண்ணுறதுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ராப் நெய் விடுவோம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம பாட்டுக்கு எண்ணெயில் பண்ணிக்கலாம். இந்த கொழக்கட்டை வந்து செவ்வாய்க்கிழமையில் பண்ணி விநாயகருக்கு வேண்டி இந்த பண்ணுறது ரொம்ப விசேஷம். 11 டியூஸ்டேஸ் பண்ணணும். ஓகே. 11 டியூஸ்டேஸ் நீங்கள் 108 பண்ணுங்க.
அது மாதிரி பண்ணினேன்னா கூட 1000 ஆயிடுது. அது மாதிரி அதனால நீங்கள் டியூஸ்டே டியூஸ்டே பண்ணுறச்சு அடுத்த வாரம் பண்ணுறீங்கன்னா இதே எண்ணெயை கேரி ஃபார்வர்ட் பண்ணாது. ஓகே, அந்தந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் எடுத்து பண்ணினேன் நல்லா. ஆனால் இப்போ அந்த வர்றதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணலாமா இல்லை நெய் தானா? தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணலாமா, இது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கும். ஓகே, ஏன்னா சுவாமி நெய்வேத்தியம் இல்லையா? சரி, அட்லீஸ்ட் அது நெய் குழக்கட்டேன்னு பேர் நம்ம எண்ணெயில் பண்ணுறோம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டாது நம்ம பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம். இதுல துருவி ரொம்ப இதுவா போட்டீங்க, தேங்காய பேத்து எடுத்துட்டு பேக் சைட்ல இருக்க இந்த கருப்பு போர்ஷன் மிக்சியில போட்டுட்டு நல்லா ரெண்டு சுத்தி சுத்தி எடுத்து மேல் மாவு கலரிக்கணும். இது என்னன்னு அரிசி மாவு ஒரு கப்பு. அரிசி மாவு வந்து இது நீங்க வாங்குற மாவு வாங்குறதுனால வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு மணி நேரம் நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா துணியில் உணர்த்திட்டு பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கணும். ஓகே, இது ஒரு கப் போட்டிருக்கோம்னா ரெண்டு கப் கிட்ட தண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, இது நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய். இதை போட்டு முதல்ல கரைச்சிட்டுருக்கோம், கட்டி இல்லாம நல்லா கரைச்சிடலாம். அடுத்து நான் இன்னும் ஏத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி கரைச்சுன்னு இது இதை கரைச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு வேணாலும் நீங்க பண்ணலாம். பண்ணினா அது மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் அது அந்த வெடிப்பு வராத இருக்கும். ஓகே, அதை விட்டுட்டோன்னா உடனே பண்ணி அப்படியே வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் வெடிப்பு வரதா வரும். சரி, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவை வச்சு அதில் வெந்நீரை விட்டு உப்பு போட்டு கையால் கலந்துட்டு இது பண்ணுவா, அது வெடிக்க தான் வெடிக்கும். சரிம்மா, இது மாதிரி கலந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணினெல்லாம் நல்லா வரும். இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது, இது மாதிரி கெட்டி ஆகிடும். ஓகே, ஆனால் கைவிடாமல் கலரணும். சரி, நல்லா சுருண்டு வந்துடும். அது எப்படி சுருண்டு வந்துடுது, எவ்வளோ தண்ணியாக விட்டோம் தெரியும் இல்லையா? இது நல்லா வெந்துடுதுன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா போட்டே விட்டாது. சரி, ஸோ இதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். சரி, இப்போ பூர்ணம் பண்ணிடலாம். இது பைத்தம் பருப்புமா, இதை என்ன பண்ணினேன்னா ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு கப்பு தான் எடுத்தேன். வெறும ஒரு வாசனை வர செருவல் பச்சட்டியில் வறுத்துட்டு ஒரே ஒரு விசில் தான் குக்கரில் 1:1 தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் வாங்கினேன்னா இந்த மாதிரி ஆகிடும். சரி, இதை வந்து நம்ம இப்போ பூர்ணமாக பண்ண போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான், குழக்கட்டைக்கு எடுத்தது நல்லெண்ணெய். ஸோ நல்லா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடுகு வடிக்கிறது, கொஞ்சம் பெருங்காயம் போடலாம், வரமிளகா, உங்கள் காரம் இதெல்லாம் என்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகா,
கருவேப்பிலை இதில் இந்த பைத்தம்பருப்பு போடலாம் தேவையான உப்பு கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கார கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு மெயில் மாவு தயார் பண்ணாங்க ஒரு வாணலியில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதோடு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க எல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து கட்டி விழாமல் கரைச்சிட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கட்டி விழாமல் கை விடாமல் கிளறி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுட்டாங்க ஸோ இப்போ அடுத்தது பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பைத்த மாவு வந்து வெறும் தவால வறுத்து எடுத்துருக்காங்க வறுத்து எடுத்த பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதோட வந்து வேக வச்ச பைத்த மாவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிட்டுருக்காங்க இது இப்படிதான் இருக்கும் சரி சரியாயிட்டு இதை நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுடணும் கொழக்கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஓகேயா இது இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும்ப்பா இந்த மாவு மேல் மாவு பண்ணினோம்ல இன்னும் ஆவி வருதுலேருந்து அதில் வந்து நல்லெண்ணெய் இப்படி விட்டுட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருங்கோ ஸோ இதை எப்படிமா நல்லா ஆறிட்டு பண்ணிடலாமா இல்லை கொஞ்சம் சூடோடு தான் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு இருக்கிறதே பிசைஞ்சேல்னா இந்த ஏதாவது கட்டி இட்டி இருந்தால் நல்லா ஒன்றும் இல்லாமல் நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சுடலாம் சரி ரொம்ப ஆறி போயிட்டுனு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது இதாகாது அப்புறமா ஸோ இப்போ இப்போ 2 கையிலையும் நல்லெண்ணெய் தடவிக்கோங்கோ நான் பண்ணுற மாதிரி சொப்பு வரலன்னா எப்படி பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இது எப்படி வச்சுட்டு இப்படி பண்ணி வச்சுருவோம் இது இந்த மோதகம் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் சரி பெஸ்ட் ஐடியா இப்படி பண்ணிருவோ இப்படி வச்சிருவோ எல்லாமே பண்ணிட்டோம் எப்படி உங்களுக்கு சௌரியமோ இந்த மாதிரி ஷேப்பில் வருதோ உங்கள் சௌரியத்துக்கு பண்ணிக்கோங்க இப்படி தான் அப்படி தான் எதுவும் கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இது இந்த ஷேப்பில் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடிக்கிறதுக்கெல்லாம் இதுதான் அவ்வளோதான் ஸோ இது நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது தண்ணி விட்டுருங்க அடி ஒரு வாழலை போட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் மூடிட்டு 7 to 10 minutes வேக விட்டு இந்த கார கொழக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேல் மாவு ரெடி பண்ணாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டாங்க 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டாங்க அதோட வந்து தேவையான அளவு உப்பும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து கட்டி விடாமல் அதை ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கை விடாமல் கிளறி மாவு பதத்துக்கு வந்ததும் ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க அடுத்தது பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு அந்த பைத்தம் பருப்பை வெறும் கடாயில் வந்து வறுத்து எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க ஸோ அடுத்ததாக வாணலியில்
எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பெருங்காய தூள் சேர்த்தாங்க. கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டாங்க. அதோட வந்து வேக வச்ச இந்த பைத்த மாவு இதையும் சேர்த்து கொத்தமல்லி எல்லாம் தூவி அந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண மெயின் மாவு. அது கொஞ்சம் சூட்டோட இருக்கும் போது இன்னொரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கட்டி விழாம கையிலே நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து குழக்கட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோதகம் வந்து பூரண முள்ள ஸ்டஃப் பண்ணி எப்படி பிடிக்கணும் அப்படின்றத ரொம்பவே அழகாக சொல்லி காட்டினாங்க. ஸோ அந்த குழக்கட்டை ரெடி பண்ணி இப்போ வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கிறாங்க. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷமா அதை வீட்டில் வச்சுட்டோம். மேல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வேத்து விட்டுருக்க மாதிரி பார்த்தீங்களா இதுதான். பட் உடனேயே இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, அடுப்பு அணைச்சிட்டேன் நான். இதை வந்து மாதிரி பிடிச்சி எடுத்து கீழே வச்சிருங்க, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் உடனே மாற்றினேன்னா பிஞ்சு போய் விழுந்துடும். ஓகே, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்தேன்னா அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் நான். ஓகே, நான் வாழையில தான் அது பண்ணியிருக்கேன். சுவாமி நிவேதத்துக்கு வாழையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அப்படியே வச்சிடலாம். ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை, ஒரு கார கொழுக்கட்டை, ரெண்டும் ரெடி. நிவேதனம் அப்படிங்கிறதே அவருடைய பார்வைக்கு அவருடைய திருஷ்டிப்பட்டதை நம்ம வந்து பிரசாதமாக எடுத்துக்கணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இதுலேருந்து இந்த ஆவி மட்டும்தான் அவர் எடுத்துப்பார். அவர் இந்த குழக்கட்டை எடுத்துன்ற மாதிரி நம்ம தான் ரொம்ப தான் சாப்பிடுவோம். ஸோ அவர் திருஷ்டிப்பட்டதை நம்ம அவரோட பிரசாதமாக எடுத்துக்கலாம். ஓகேம்மா, சாப்பிட்டு பாருங்க. ஸோ இது நீங்கள் பண்ண இந்த டெக்ஸ்டர்லேயே தெரியுது நம்ம பிசைகிறதுக்கும் நீங்கள் சொன்ன மெத்தடில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக நமக்கு திருமதி யோகாம்பா சுந்தர் அவர்கள் ரெண்டு விதமான சூப்பரான குழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கான பூஜை எப்படி பண்ணணும், அதுவும் இந்த ஸ்வீட் குழக்கட்டைக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு விரதம் வேறு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் டியூஸ்டே ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமாக நான் பண்ண போகிறேன், யார் பண்ணுறாங்களோ இல்லையோ. ஸோ இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸலண்ட்மா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மைன்யூட்டாக அந்த தேங்காய் துருவுறதுக்கான காரணத்துலேருந்து சின்ன சின்னதாக இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை அது டேஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கோதுமை இந்த வெல்லம் தேங்காயோட காம்போ வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து நெய்யும் எண்ணெயும் விட்டு பொறிச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் மட்டும் உங்கள் எதுவும் சீக்கிரம்னா ஃபுல்லாகவே நெய்யில் பொறிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததான் வந்து இந்த கார கொழுக்கட்டை, இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாவு பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இதே நம்ம ஜென்ரலாக பண்ணோம்னா ரொம்ப ரஃப்பாகிடும், விண்டு போயிடும். பிரமாதமாம், அவ்வளோ சாஃப்டாக அந்த பைத்தம் பருப்பு வேற நல்ல குழைய வேக வச்சிருக்கீங்க. அப்படியே எப்படி உள்ள போகுதுன்னே தெரியல, அவ்வளோ ஈஸியாக வந்து முழுங்க முடியுது. அண்ட் இதோட நல்ல காம்போ ஒரு கார சட்னி மாதிரி ஒன்று வச்சு சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும் இந்த குழக்கட்டை. இந்த வருஷமும் இந்த விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலில் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டீங்க. அதுவும் வந்து முக்கியமாக வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். உங்களுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணி இந்த ஃபெஸ்டிவலை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. ஸோ அதே மாதிரி அடுத்ததான் 5th இயர், இதையும் வந்து நம்ம சேர்ந்து கண்டிப்பாக பாவா செலிப்ரேட் விநாயகர் அனுகிரகத்தோடு அதுவும் பண்ணுவோம். கண்டிப்பாம்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. சரி நேர்களே, இன்றைக்கு நம்மளுடைய விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலில் வழக்கம் போல் திருமதி யோகாம்பா சுந்தர் அவர்கள் சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு அருமையான பிரசாதங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வந்து செஞ்சு இந்த விநாயக சதுர்த்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.